நீங்க யாருன்னு உலகத்துக்கு அடையாளம் காட்டிட்டு போறேன். இந்த நல்ல சிவன் இருக்கானே, இவன் நம்பினவருக்கே துரோகம் செய்த நம்பிக்கை துரோகி. இந்த சக்கரை இருக்கானே, இவன் நண்பனுக்கே துரோகம் செய்த பச்சை துரோகி. இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து மனசாட்சியே இல்லாம என் குடும்பத்தை நாசமாக்கி என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. என்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட குழந்தைதான் பிரியா. நான் தாமா உன் அப்பா. தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. என் மக அவ அம்மா மாதிரி இருந்ததுனால என்னால சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்பவாவது நான் சொன்னதெல்லாம் உண்மையை நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். பிரியா, இவனை நம்பாத. இவன் சொல்றதெல்லாம் போய். இவனை இதுவரைக்கும் நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்ல. அட பாவி, இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஏதோ ஆதாயம் தேட பாக்குறேன். ஆமா அங்கிள், பாவம் ஆதாரம் இல்லாம ஆதாயம் தேடி வந்திருக்கேன். கரெக்ட். ஏய், இவ்வளவு சதுர்கட்டி பேசுனே, இவ ஓம் பொண்ணுதான்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? பாத்தீங்களா பாத்தீங்களா, திருட்டு முடி முடிக்கிறான். இப்ப புரிஞ்சுதா இவன் சொன்னது அத்தனையும் பொய்யன்னு? இவரை பிடிச்சு வெளியே தள்ளியா? அவரை வெளியே தள்ளுறதுக்கு முன்னால உங்களை உள்ள தள்ளுறோம். யோ கள்ள சிவா, என்னதான் லேபிள மாத்தி ஒட்டினாலும் குடிக்கும் போது தெரியா எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு. ஏண்டா கூலிக்கார பசங்களை வச்சுட்டு மிரட்டறியா? நாங்க கூலிங்க தான், ஆனா உங்களை மாதிரி போலிங்க இல்ல. அந்த ஆதாரம் ஆதாரம் கூலிங்க அடிந்தியா? இங்க பார், கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாம கொண்டாந்துருக்கோம். கண்டு காட்டியா? கொஞ்சம் மக்கள் எல்லாம் பார்க்கணும். ஏயா, இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு யோகியன் மாதிரி பேசுனீங்களா? யாராவது நெருங்க நீங்க சுட்டு பொசுக்கிடுது. நாங்க நினைச்சதை அடையாம விட்டதில்ல, எங்களை யாரும் தடுக்கவும் முடியாது. சரி, இவனுங்க நான் பாத்துக்கிறேன். நீ உடனே போய் பிரியாவை காப்பாத்து போ. இவங்க எங்கள்கிட்ட விடுங்க, உடனே மாமியார் விட்டு அனுப்பணும். மாமியாரா? என்ன மாமியாரா? அதான போலீஸ் ஸ்டேஷன். இந்த மாதிரி சுப்பா Johnny!